ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகணும்னா பில்லோ கேக். இன்னைக்கு ஈஸியாக சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணி பில்லோ கேக் பண்ண போகிறோம். என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப் எண்ணெய், ஒன் தேர்ட் கப்பில் பால், அரை கப் சர்க்கரை, ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 teaspoon baking powder, 1/8 teaspoon lemon zest. இது வந்து lemon skin துருவி வச்சிருக்கேன். பிஞ்ச் salt. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அரை கப் ஆயில், 1/3 கப் மில்க், சுகர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கரையணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு திக்காக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டூ டீஸ்பூன் லைம் ஜூஸ். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணும். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விச் மேக்கர்ல இப்போ மாவு ஊத்திக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணும்போது அம்மாரோ ஹெல்ப்போடு தான் செய்யணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. சூடாக இருக்கு. அம்மா தான் எடுக்க போகிறாங்க, நான் எடுக்க போகிறது இல்லை. மீதி இந்த மாவும் ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சாக்லேட் சிரப்பும் ஊற்றி சாப்பிடலாம். யம்மியாக இருக்கும். தம்பி டேஸ்ட் பண்ணு. சூப்பர். ஹலோ அக்கா, சூப்பராக இருக்கு அக்கா. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.